இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா மக்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வருகிற 15ஆம் தேதி முதல் அனைத்து வங்கி சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாக வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த முக்கியமான தகவலை லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசா வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். பொதுத்துறை வங்கிகளின் சிறப்பான கடன் வழங்க அணுகுமுறையால் வேளாண்மை, சிறு குறு தொழில்கள், சேவை துறை ஆகியவை சிறப்பான வளர்ச்சி கண்டுள்ளது. கோடிக்கணக்கான இளைஞர்களின் உயர்கல்வி கனவுகளை பொதுத்துறை வங்கிகள் நனவாக்கியுள்ளன. கல்வி கடனாக பல 1000 கோடிகள் பொதுத்துறை வங்கிகள் வழங்கியுள்ளன. அதே போன்று நலிவடைந்த பிரிவினருக்கும் பொதுத்துறை வங்கிகள் கடன் உதவி 2020ஆம் ஆண்டில் ₹683,876 கோடி வழங்கப்பட்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகள் வழங்கிய பெருமளவு கடன்களினால் 500,000 இளைஞர்கள் வேலைவாய்ப்பு வழங்கும் தொழிலதிபர் ஆனார்கள். ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் சாமானிய மக்களுக்கு வங்கி கணக்குகளை துவங்க வேண்டும் என்று அரசு அறிவித்த போது பொதுத்துறை வங்கிகள் 33,17,00,000 ஜன்தன் கணக்குகளை துவங்கின. ஆனால் தனியார் வங்கிகளின் பங்கு வெறும் 1,25,00,000 கணக்குகள் தான் துவங்கின. எனவே வங்கிகள் தனியார் மயமாக்கப்பட்டால் சாமானிய மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு வங்கி சேவைகள் எட்டாக்கனியாகிவிடும். எனவே வங்கிகள் தனியார் மயமாக்கப்படுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மார்ச் 15-16 ஆகிய தேதிகளில் தெருமுனை கூட்டங்கள், வாடிக்கையாளர்கள் சந்திப்பு, ஆர்ப்பாட்டங்கள், கருப்பு பட்டை அணிந்து எதிர்ப்பு, முகக்கவசங்கள், சுவரொட்டிகள், பதாகைகள், துண்டு பிரசுரங்கள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். எனவே வங்கிகள் தனியார் மயமாக்குவதை கண்டித்து நடைபெறும் வேலை நிறுத்தத்திற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வங்கிகளை தனியார் மயமாக்குவதை கண்டித்து வரும் 15-16 ஆகிய தேதிகளில் வேலை நிறுத்தத்தில் அகில இந்திய வங்கி ஊழியர் கூட்டமைப்பினர் ஈடுபட உள்ளார்கள். இந்நிலையில் அதற்கு முந்தைய நாளான 13ஆம் தேதி 2வது சனிக்கிழமை என்பதுடன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் 4 நாட்கள் தொடர்ந்து வங்கி இயங்காது. இதன் காரணமாக பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகும் அபாயம் உள்ளது.